ஆரம்ப காலத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கையெல்லாம் கட்டாயிடும் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க, உண்மையா? ஆமாம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த இடத்துல வாசிக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்க்ராச்சஸ் அந்த வந்து கொஞ்சம் புண்ணு ஆகி அப்புறம் தான் சரியாகும். கன்னடா மூவி இப்போ KGF-ஆ ஒரு, ஆமாம், அதுலேயும் இப்போ ரீசெண்டாக செகண்ட் பார்ட்டு கூட வாசிச்சிருக்கேன். ஓகே, இருந்தது ஓவர் எக்ஸைட்மெண்ட். அன்னைக்கு ஈவினிங் தான் கூப்பிட்டுருந்தாங்க, அன்னைக்கு காலையிலேருந்து எனக்கு எதுவுமே ஓடலை. நல்லா கூட எனக்கு மேக்கிங் வீடியோ எடுக்கிறீங்கன்னு தெரியாது அப்படின்னா சும்மா எடுங்க அப்படின்னாரு. பட் அது அவ்வளோ மேக்கிங் வீடியோ தான் அந்த சாங்கே வந்து ஃபேமஸ் ஆகிச்சு. எப்படி இருந்தது அந்த இளைய தளபதி விஜய் அப்படிங்கிற அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாருக்கு வாசிக்கிறது? ரொம்ப, அதை எனக்கு சொல்ல தெரியல. அந்த பாட்டு வந்தோடனே தான் தெரியும் என்ன படம் என்ன பாட்டு. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. இசையோடு இணையும் அன்பு இசை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் இசையின் திசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இசைக்கலைஞர்களை அழைத்து அவர்களோடு பேசுவது தான் நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு மிகப்பெரிய சாரங்கி பிளேயர்னு சொல்லலாம். தென்னகத்தில், தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் சேர்த்து ஒரே ஒரு பெண் சாரங்கி பிளேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்கள். தமிழ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு போன்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேச போகிறோம். இவங்க யார் அப்படின்னு சொல்லணும்னா, நம்மளுடைய ஆதன் நேயர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான தில்ரூபா சரோஜா அவர்களுடைய மகள். அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் வித் சாரங்கி பீஸ். ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ எப்படி இந்த ஐடியா ஆஃப் சாரங்கி? அம்மா வந்து தில்ரூபா, நீங்கள் ஏற்கனவே தில்ரூபா வாசிச்சுட்டு இருந்தீங்களா இல்லையா? தில்ரூபா வாசிச்சுட்டு இருந்தது தான் 2009 உங்களுக்கு இந்த மாதிரி சாரங்கி எடுக்கணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ சொல்லுங்கள், எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு சாரங்கி எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியா? நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கேன் பழைய MSV சார்து, இளையராஜா சார்து. அந்த சாங்ஸில் இந்த இந்த டோன் வரும். அம்மா இன்ஸ்ட்ருமெண்ட்டதோட இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்போவே அம்மாட்ட கேட்கும் போது, அம்மா அது ரொம்ப கஷ்டம், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அப்படியே போயிடுச்சு. நிறைய இயர்ஸ் போயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு அதை ட்ரை பண்ணோன்னு நான் இங்கே வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏதோ ரமன் சார் கிஃப்ட் கொடுத்தாங்க அம்மாவுக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபஸ்ட் எடுத்து வாசிங்கன்னு பார்த்தேன். கேள்வி ஏர்கூன்னு சொல்லிட்டு சைனீஸ் வயலின், அது ஹாங்காங் மூவி பண்ணும்போது அவர் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தார். தில்ரூபா மாதிரி இருக்கு அப்படின்னு. பட் என் அதுக்கு வாங்கிட்டு வந்த உடனே எனக்கு அது எப்படி யூஸ் பண்ணோன்னு அம்மாவுக்கும் தெரியல. சரி நீ ட்ரை பண்ண அப்படின்னாங்க. ஸோ அதுலேயும் நான் ஒரு 5 மூவிஸில் வாசிச்சேன், நிறையா மூவிஸில். பட் அதோட டோன் வந்து அப்படியே அந்த சைனீஸோட அந்த ஸ்னேக் ஸ்கின்ல பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த ரொம்ப சைனீஸ் டோன் வரும் சில இதுக்கு, சாங்ஸ்க்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் வாசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாரங்கி எடுத்து டெல்லியில் போய் கற்றுக்கிட்டீங்க. ஆமாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சாரங்கி டெல்லியில், இங்கே தமிழகத்துலேருந்து போய் நீங்கள் சாரங்கியை போய் டெல்லியில் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நினச்சி பார்க்கல. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் சோஷியல் மீடியா மூலியமாக நான் காண்டாக்ட் பண்ணேன். அவர் உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நான் என்னோடய வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தேன் நான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வாசிக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான். ஸோ சாரங்கியில் உங்களுக்கு முன்னாடி இருந்த MSV சார் சாங்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா வாசிச்சதுல? உள்ளத்தில் நல்ல உள்ளம் வந்து ரொம்ப சோ அங்கன அந்த லீட் சாங். அதே மாதிரி ராஜா சார் சாங்ஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சாரங்கி வாசிச்சது? ராஜா சார்ல சின்ன தாயவள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது வந்து Thank you.
சச் அ லவ்லி சாங் அப்படின்னு சொல்லலாம். கேட்ட உடனே மனதை உருக்கக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒரு பாடல். அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் மூவ் ஆனால் நம்மளுடைய ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் தில்ருபாவாகட்டும் தார்ஷன் ஆகட்டும் ஒரு வேற ஒரு கலர் கொடுத்தது ரஹ்மான் சார் தான். ஸோ அவர்கிட்ட அம்மா வாச சாங்ஸில் உங்களுக்கு பிடிச்சது நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு ஊர்வசி சாங் அதெல்லாம் பயங்கர ட்ரெண்ட் செட்டர் மாதிரி அந்த மாதிரி சாங்ஸ் டோட்டலா அந்த டோனியே மாத்தி ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருப்பாங்க. அது வரைக்கும் சாரங்கி தில்ருபா சாரங்கி தார்ஷன் எல்லாம் வந்து ஒரு சோகத்துக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறத அதை வந்து ஒரு ஃபோக் அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலுக்கு மாத்தினது ரஹ்மான் சார் தான். ஸோ அதுல இருந்து ஏதாவது ஒரு சில பீசஸ் வாசிக்க முடியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த உயிரே உயிரே சாங்க அவர் வாசிக்கிறேன். என்றைக்குமே தமிழகத்தை விட்டு நீங்க முடியாத ஒரு சில பாடல்களில் எந்த ஒரு பாடலும் சொல்லலாம். அவ்வளோ ஒரு நல்ல சாங். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாங் எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? சார் ரஹ்மான் சாரை கூட போய் மீட் பண்ணேன். அப்போ அந்த பழைய அந்த இங்கேருந்து ஷாப்பில் வாங்கின இது எனக்கு அந்த அத்தன்டிக் டோன் வரல. நானா அப்படியே ட்ரை பண்ணி வாசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணேன். சார் ஓகே ஓகே சொல்லிட்டு சார் என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சார். ஸோ அதுக்கப்புறம் தான் போய் டெல்லியில் போய் கற்றுக்கிட்டு திருப்பியும் எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். பண்ணிட்டு இமான் சார் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். உடனே ஒரு கவர் பண்ணி அனுப்பிச்சேன். அவர் உடனே கூப்பிட்டுட்டார். ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட் சாங் ஹவ் டிட் ஹேப்பன்? மைனால தான் ஃபஸ்ட்டு சாங் வாசித்தேன். இது ஒரு கிச்சு கிச்சு தாம்பலம்னு ஒரு சாங்ல வரும். ஸோ அந்த ஒரு ஒரு ஃபோக் ஸ்டைலான ஒரு இதில் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ எப்படி இருந்தது இமான் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டு பிள்ளை வரைக்கும் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் இமான் சார் கிட்ட? எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு. உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட இதில். அவரே தான் ரெக்கார்ட் பண்ணுவார் ஃபுல்லாக. ஸோ ஒன்னொன்னும் ரசிச்சு ரெக்கார்ட் பண்ணுவார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நோட்ஸ் எழுதி கொடுப்பாரா இல்லை சிங்கிட் ஆர் வாசிங்? நோட்ஸ் வேணும்னாலும் கொடுப்பாரு. நான் அப்படியே கேட்டு கேட்டு வாசிப்பேன். அப்புறம் அடுத்தது கூட மேலே கூட வச்சு நல்லா ஹிட் ஆச்சு. எனக்கு ரொம்ப முதல் டென்ஷனாக இருக்கும். ஏன்னா புதுசுன்றனால அவங்கள நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். நியூஸ் லெட்டர் என்ன கேட்குறாங்களோ. ஸோ அந்த டென்ஷன்லேயே தான் வாசிப்பேன். அப்புறம் அந்த சாங் ஹிட் ஆகும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது அதுவும் அந்த பிஜிஎம் வந்து நிறைய பேர் காலர் டியூனா கூட வச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்குமே வந்து கேட்டால் மறக்க முடியாத ஒரு சாங்கில் அந்த சாங் சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எம்எஸ்வி சார் சாங்னால் எந்த சாங் சொல்வீங்க? ரொம்ப இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் தாத்தாவும் ஒரு தில்ருபா பிளேயர் இல்லையா, தில்ருபா சண்முகம் அவர்கள். ஸோ அவர் வாசித்த சாங்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தாத்தா வாசிச்சது? தாத்தா வந்து அந்த மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் அந்த சாங்கு. பட் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. பட் எனக்கு ரொம்ப ரசித்து கேட்பேன் அந்த சாங். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எம்எஸ்வி சார் சாங்னால் எந்த சாங் சொல்வீங்க? ஒரு ரெண்டு லைன் வாசிச்சு காமிச்சா அப்படியே. பொன்னொன்று கண்டேன் வாசிப்பேன் நிறையா. நிலவே என்னிடம் நெருங்காது. ஸோ நிலவே என்னிடம் நெருங்காதே வாசிக்கலாமா?
இமான் சாருக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்த மியூசிக் டைரக்டர் யார சொல்லுவீங்க? நிறைய ஹிப்ஹாப் தமிழா சாருக்கு வாசிச்சிருக்கேன், ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு வாசிச்சிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் ஆல்மோஸ்ட் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ட் அப்கமிங் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் வாசிச்சிருக்கீங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கிட்ட வாசித்த சாங்ஸ், ஹாரிஸ் சாருக்கு அந்த இர்ஹூன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டே ரெண்டு சாங் வாசிச்சிருக்கேன் நான். ஒரு சாங் வந்து விஷால் செல்லமே செல்லம் சண்டக்கோழியில் கூட, அது யுவன் சங்கர் சார், சாரி யுவன் சங்கர் சார், தொட்டி ஜெயா படத்தில் ஒரு சாங் வாசிச்சிருக்கேன். இப்போ வந்து காப்பான்ல தான் ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடியூஸ் ஆனது சாரங்கியில. ஸோ எப்படி இருக்கு, இவ்வளோ வருஷமா நீங்க ஹாரிஸ் சாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அவருடைய பிளேயிங், அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டைல், அவர் நோட்ஸ் கொடுக்கக்கூடிய விதம், அவருடைய கம்போசிங் ஸ்டைல் எப்படி இருக்கு கிட்ட இருந்து பார்க்க உங்களுக்கு? அது அவங்க எப்படி அவங்க அழகாக அந்த ஒர்க் வாங்குவாங்க, எப்படி நான் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் எப்படி கேப்சர் பண்ணுறேன் அந்த அதை பொறுத்து அவங்க அழகாக வாங்குவாங்க. ஸோ எனக்கு வந்து நான் கொடுத்த உடனே வாசிக்கிறேன் உடனே, ஸோ நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அப்படி கேட்டு வாசிச்சுடுவாங்க. நீங்கள் வாசத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸ் சாங்னா சொப்பன சுந்தரி, அந்த சாங் எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அது நிறைய வீடியோலாம் கூட எடுத்து நீங்கள் வாசிக்கிறதெல்லாம் வந்தது. ஸோ நீங்கள் வீடியோவில் வாசிக்கிறது தான் ஃபஸ்ட்டு கவராக போச்சு டிவிலேயே வாசிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஒரிஜினல் சாங்கே ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக ஆன் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க அப்படின் போது எப்படி இருந்தது அந்த? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் எதிர்பார்க்கல, நான் ரொம்ப சாதாரணமாக போயிருந்தேன், ஷூட்டிங் கூட சொல்லலை. ஸோ அப்புறம் பார்த்தா மேக்கிங் வீடியோவும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நான் இப்போ கொஞ்சம் டென்ஷனில் வாசித்து முடிச்சிருவேன். அப்புறம் மேக்கிங் நான் கூட சொன்னேன், என்ன சார் நல்லா கூட எனக்கு மேக்கிங் வீடியோ எடுக்கிறீங்கன்னு தெரியாது அப்படின்னா, சும்மா எடுங்க அப்படின்னாரு. பட் அது அவ்வளோ மேக்கிங் வீடியோ தான் அந்த சாங்கே வந்து ஃபேமஸ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஒரு ஒரு மியூசிஷியன் வந்து லைக் அவங்க அவங்களையும் இது பண்ணணுன்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு அதுவும் வந்து லைக் ஒரு ஒரு கலைஞன் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இதில், ஏன்னா பேக் ஸ்க்ரீன் எவ்வளோ பேர் இருக்காங்க, தெரியாதவங்க வந்து மறைந்து போனவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபேஸ் கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறது தான் அதில். அந்த சாங்கில் வந்து இட் அதுவும் ஒரு சாங் தான், ஒரு டிஃப்ரெண்ட் கலர் புது இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்ட் பீட்டில் ஒரு அவங்க வாய்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாங் ஆடட் ஆன் சொல்லலாம். அந்த அந்த சாங் வாசிச்சு காட்டுங்க, அது என்னோட பீஸ் கண்டிப்பாக. வாசிக்கிறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சாங் அது. இதை தவிர்த்து நீங்கள் வாசித்த மியூசிக் டைரக்டர்ஸ் வேறு யாரும் சொல்லலாம்? ஜிப்ரான் சாருக்கு வாசிச்சிருக்கேன், விஸ்வரூபம் டூவில் வாசிருந்தீங்க இல்லைங்களா, அந்த ஆடியோ லான்ச்சு கூட நீங்கள் போயிருந்தீங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு லான்ச்சு, பிக் பாஸ் சீசன் டூவோடைய லான்ச்சில் வந்து கமல் சார் ஸ்ருதி ஹாசன் பாட ஒரு லைவ் கான்சர்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, ஃபஸ்ட்டு வாசிச்சு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வாசிச்சது எனக்கு தெரியாது, அந்த படத்துக்கு தான் நான் வாசிக்கிறேன், கமல் சார் வாய்ஸ் கேட்டுது, பட் எனக்கு என்ன படம் எதுவுமே தெரியாது. அந்த நான் வாசிச்சுட்டு வந்துட்டேன், ரொம்ப டஃப்பாக இருந்தது இதெல்லாம் அதில் வாசிக்கிறதுக்கு. நிறைய எடுத்தாங்க, பட் சில இது தான் அதில் போட்டிருந்தாங்க. அப்புறம் அது வந்து ஆடியோ லான்ச்சும் வந்து நினச்சி பார்க்கல, இந்த மாதிரி மியூசிஷியன்ஸ் கூப்பிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு கமல் சாரை நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அந்த சாங் நானாகிய நரும் நதி மூலமே வாசிச்சிருந்தீங்க இல்லைங்களா, அந்த படத்தில் சின்ன சின்ன அவரோட பாடும்போது கூட அக்கம்படி மாதிரி வந்துகிட்டே இருக்கு, அந்த மாதிரி தான் நிறைய. ஆனால் அது வந்து நல்ல ஒரு சாங், கிளாசிக்கல் இந்துஸ்தானி கிளாசிக்கல் ரிலேட்டட் சாங். ஸோ நீங்கள் இது தவிர்த்து நீங்கள் கேட்ட இந்துஸ்தானி சாங்ஸில் சாரங்கி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீசஸ், உங்கள் கிளாசிக்கில் நீங்கள் கற்றுக்கும் போது கேட்டது எப்படி இருந்தது, ஏதாவது ஒரு பீஸ் எங்களுக்காக அந்த ஞாபகப்படுத்தி வாசிக்க முடியுமா?
ஸோ இந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் 100 வருட பழமை மிக்க இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைங்களா? உங்கள் குருநாதர் கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க. ஆரம்ப காலத்தில் நீங்கள் வாசிக்கும் போது கையெல்லாம் கட்டாயிடும் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க, உண்மையாக? ஆமாம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த இடத்துல வாசிக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஸ்க்ராச்சஸ் அந்த வந்து கொஞ்சம் புண்ணு ஆகி அப்புறம் தான் சரியாகும். ஸோ பட் அது விடக்கூடாது, விட்டுட்டா திருப்பியும் அந்த நார்மல் ஆகிடும். ஸோ அந்த அந்த கொஞ்சம் அடிபட்டிருந்தாலும் அதுலேயே வாசிச்சு அந்த இடத்த மறுக்க வச்சிடணும், வச்சுட்டா அப்புறமா பிரச்சனை இருக்காது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதுல இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம நிறைய இழந்தால் தான் இவ்வளோ ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வந்த பிறகு உங்களுக்கு ரஹ்மான் சார்கிட்ட அம்மா வாசித்த சாங்ஸில் ரொம்ப ஒரு ஜம்பிங்கான சாங் வந்து இது சொல்லலாம், ஹைரா ஹைரா ஹைராப்பா, உப்பு கருவாடு சாங்கு, அப்புறம் நெஞ்சி நிலை நெஞ்சி நிலை, பூங்காற்றிலே, அந்த மாதிரி நிறைய நிறைய சாங் சொல்லிட்டே போவோம். நெஞ்சி நிலை நெஞ்சி நிலையை வாசிக்கலாம். ஆ, ரஹ்மான் சாருக்கு வாட்ச் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மெர்சல் ஃபிலிம் எப்படி இருந்தது? செம்மையாக இருந்தது, ஓவர் எக்ஸைட்மெண்ட். அன்றைக்கி ஈவினிங் தான் கூப்பிட்ருந்தாங்க, அன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு எதுவுமே ஓடலை. எப்போ போய் மீட் பண்ணுவோம், எப்போ வாசிப்போம், அந்த மாதிரி இருந்தது. அவங்களுக்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்னு இருந்தது. ஃபஸ்ட்டு அம்மா இல்லாமல் என்னை கூப்பிட்றதுனால எந்த அம்மாவும் தான் சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நிறைய அம்மா தான் அவருக்கு. ஆமாம், ஸோ ரொம்ப பயமாக இருந்தது, பட் வாசித்து முடிச்சிட்டேன், சந்தோஷமா இருந்தது. அந்த ரிலீஸ் ஆன உடனே ரொம்ப நல்லா ஹிட் ஆச்சு, நல்ல ஹிட் ஆச்சு. மாச்சோ சாங், ஸோ அந்த ஒரு பிஜிஎம்ல வாசிச்சிருப்பீங்க இல்லை, ஒரு வேற ஒரு டியூன் மாதிரி இருக்கும், ஸோ அந்த வாசிக்க முடியுமா? ஓகே, எப்படி இருந்தது அந்த இளைய தளபதி விஜய் அப்படிங்கிற அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாருக்கு வாசிக்கிறது? நீங்கள் ரொம்ப அதை எனக்கு சொல்ல தெரியல, அந்த பாட்டு வந்தோடனே தான் தெரியும் என்ன படம் என்ன பாட்டு தெரியாது. ஆனால் இப்போது நிறைய மியூசிஷியன் சொல்லக்கூடிய விஷயம், நாங்கள் முன்னெல்லாம் வந்து தெரியும் என்ன படம் என்ன பாட்டு யார் பாடுறா யார் நடிக்க போகிறா, பட் இப்போ வந்து தெரிய மாட்டேங்குது, வந்தால் தான் தெரியுது. இதுதான் அதில் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா வேற ஒரு படத்துக்கு எடுத்து இன்னும் வேற நல்லா இருக்குன்னு இன்னொரு படத்தில் கூட யூஸ் பண்ணுற நிலவிலாம். அப்போ ஃபுல் சாங் கூட கேட்கல, அது அந்த இடம் மட்டும் அந்த பீஸ் மட்டும் தான் வாசித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த கிரெடிட்ஸில் பார்த்தோன்னே சந்தோஷம், ஓ நம்ம வாச்ச பாட்டு தானே அது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் ரஹ்மான் சார் வந்து ஸ்கைப்பில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவருக்கு நோட்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்க அங்கே. ஸோ அதே அப்படியே வாசிச்சிட்டேன். மறுபடியும் ரஹ்மான் சாருக்கு அதே மாதிரி இளைய தளபதிக்காக வாசிச்சிருந்தீங்க, அந்த பாடல் ஞாபகம் இருக்கா? அதுவும் இதே மாதிரி தான் நடந்ததா இல்லை அவர் ரெக்கார்ட் பண்ணாங்களா ரஹ்மான் சார்? இல்லை சார், இல்லை அவர் பிஸி நிறைய இடத்துல இருக்கிறனால. ஸோ அவர் என்ன பண்ண வாசிக்கணும்னு கொடுத்துடுவாங்க. மாதிரேன்னு ஒரு சாங் அதில் வாசிச்சிருக்கேன். அண்ட் இப்போ லாஸ்ட் வீக் வந்து ரீ ரெக்கார்டிங் வாசித்தேன், ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வாசித்தேன். இப்போவும் சாரங்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு சோக இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணப்படுதா இல்லை நல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களா? மோஸ்ட்லி சேட் ஃபீலுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். டிஃப்ரெண்ட்டாக திடீர்னு அவங்களுக்கே வெரைட்டி தேவைப்பட்டதுன்னா ஃபோக்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. இமான் சாருக்கு விஸ்வாசம்ல கூட வாசிச்சிருக்கேன், வேட்டி கட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வீட்டு பிள்ளையில வந்து ஒரு சாங் வாசிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி எம்புட்டு இருக்குது எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த சாங் ஃபர்ஸ்ட் வாசிச்சிருவோம். ஓகே, அப்புறம் அந்த விக்ரம் சார்து வந்து 10 என்றதுக்குள்ள அதுல ஒரு ஃபேமஸ் சாங் இருக்கு, ஆனாலும் சொல்லிட்டு ஒரு சாங் வரும்.
இந்த மாதிரியான நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேட்கும்போது மக்களுக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோன் கிடைக்குது, நிறைய சாங்ஸ் ஹிட்டும் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை தவிர்த்து உங்களுக்கு இதை விட பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன சொல்வீங்க? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே ஒரு அழகு இருக்குது, அண்ட் அவ்வளோ கஷ்டமான ஒன்று வாசிக்கிறதுக்கு. ஈஸியாக இது ஈஸி அது ஈஸின்னு சொல்ல முடியாது, எதுவுமே ரொம்ப கடினமான ஒன்று தான். தமிழ் படத்தை தவிர வேறு எந்த லாங்குவேஜஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? மலையாளம் சாங்ஸ் நிறைய ஹிட் ஆகிருக்கு, நிறைய சாங்ஸ் வாசிச்சிருக்கேன். அண்ட் தெலுங்கு சாங்ஸ் தேவி ஸ்ரீ பிரசாத் சார் இருக்குது. அப்புறம் கன்னடா மூவி இப்போ KGF-ஆ ஒரு, ஆமாம், அதுலேயும் இப்போ ரீசெண்டாக செகண்ட் பார்ட்டு கூட வாசிச்சிருக்கேன். ஓகே. அந்த இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் வாசித்தேன். அந்த மாதிரி எனக்கு தெரியாது, அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி சவுத் இந்தியனில் இருக்கக்கூடிய ஒரே சாரங்கி பிளேயர் நீங்கள் தான், அதுவும் ஃபீமேல் சாரங்கி பிளேயர் என்னும்போது எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அண்டு இந்த ஐடியா ஆஃப் சூஸிங் இந்த மாதிரியான ஒரு ரேர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக தெரியுது. ஏன்னா எப்போவுமே எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நார்த் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நிறைய பேர் ப்ரிஃபரபிளாக போக மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே நிறைய மாஸ்டர்ஸ் யாரும் அவைலபிளாக இருக்காங்களோ அவங்கள வச்சு கற்றுக்குவாங்க. பட் யூ ஹவ் டேக்கன் இனிஷியேட்டிவ் டு கோ, அங்கே போயிட்டு கற்றுக்கிட்டு வந்தது தான் உங்களுடைய இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். இதை தவிர்த்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான சாங் நீங்கள் வாசத்தில் சொல்லணும்னா என்ன சாங் சொல்லுவீங்க? இப்போ நம்ம வீட்டு பிள்ளை தான் இப்போ ரீசெண்டாக அது டாப் நம்பர் ஒன்ல இருக்கு, அந்த இமான் சார் இருக்கு. ஸோ அந்த பீட்டு வாசிக்க காந்த கண்ணழகி. காந்த கண்ணழகி இப்போது ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபெமிலியர் சாங். ஸோ ஏறக்குறைய ஒரு நிறைய படங்களுக்கு இப்போது வாசிக்கிட்டு வரீங்க, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பட் முடிக்கிறதுக்கு முன்னால் எங்களுக்காக ஒரு ரெண்டு சாங் காம்பினேஷன் ஆஃப் ராஜா சார் அண்டு ரஹ்மான் சார். நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம், ஒரே ராகத்தில் ரெண்டு சாங்
ஆச்சு, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய உங்களுடைய யூடியூப்பில், நீங்களும் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, நிறைய சாங்ஸ்லாம் போட்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய பணிகள் எல்லாம் சிறக்க எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் மேலும் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் வாசிக்கணும், இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் மீட் பண்ணணும் அப்படின்ற எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்பார்கள். உங்களிடம் விடுபடுவது உங்கள் கவின். நன்றி, வணக்கம்.